ஐயோ மழை விடாமல பெஞ்சிட்டு கிடக்கு என்ன அஞ்சு நாளைக்கு வேற மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவளே போன வருஷத்து மாதிரி மழை நிறைய வந்துருமா வாசல் வரைக்கும் தண்ணி வந்துட்டு அய்யய்யோ தேரு முழுக்க தண்ணி இருக்கு இது ஒரு நாள்ல இவ்வளவு தண்ணி வந்துட்டா என்ன இருக்க மழைக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் ஒரு நாள் மழை இது ஒரே ஓட்டுமா பையன ஓட்டம் ஒடியா மௌனுவா உள்ளதான் எடுப்பாருவேன்

என்ன மம்மி என்னாச்சு அப்ப குடத்த எட்டு பிடிக்க வேண்டியதுதானே அது கேக்கு கண்ணுல கண்ணீர் தார கொட்டிக்கிட்டு இருக்கு ஜாலியா இருக்குமே மம்மி இப்பவே அஜய் வீட்டு மொட்டை மாட்டில போய் அறிவுக்கு என்ன செய்ய எனக்கு சித்தி இருக்கதே மறந்து போச்சு போ அந்த ஜாலியாக இருந்தால்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சித்திக்கு வயிற்று வழி வந்துட்டோ இந்த மாசம் தானே மாலை தண்ணி வீட்டுக்குள்ள ஆமா மம்மி போன தடவை சாப்பாடு எல்லாமே போச்சுல இந்த தடவையாவது விவரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம்

படியா அய்யயோ ஏத்தை அவங்களுக்கு நேரம் நேர் இல்ல ஏய் விஜய் நீ போய் மேல மொதல்ல கூடாரத்து போட்றே அம்மா எல்லாரும் வந்தவனா பத்தாதல ஒரு கூடாரம் போட்டா இப்ப பாட்டி இருக்கா சிம்ரன் இருக்கா அப்படியே அப்பா ரெண்டா போட்றியா ஹம் சரிமா ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் நல்ல வேலையா முதல்லவே அதை செய் அவளுக்கு அம்மாவளுக்கு போவான் படியாதியாดิ விஜய் ஒரு போன் போடியா ஐயோ என்ன திதி எல்லாரும் ஒண்ணு போல ஒடியாவே என் புள்ளைய நான் எப்படி காபாட்டுவே ஐயா ராசா atticக்கு வந்து போன் படியா ஹாஜி இந்த அரிசி மூட்டை தூக்குவா வந்தோ வரம்மா ஐயோ இந்த பையனோ ஆடி தானே நான் இவ மகளை எப்படி காபாட்டுவே ஐயோ அவ வீட்டுக்குள்ள தண்ணி வந்து மங்கிருப்போலோ ஹெலிகாப்டருக்கு தான் போன் படு வேண்டியிருக்குமோ நந்த வயசான காலத்துல எப்படி انا தனியா நடந்து போவே இந்த ஊர்ல இது ஒரு பெரிய சோதனையால இருக்கு நம்ம ஒரு பக்கம் ஒரு மலையை பெஞ்சு தொலைவில் இந்த ஊர்ல மழையா பெஞ்சு தொலைக்குது நானும் வந்த நாள்ல இருந்து பார்க்க ஒரே பயண மலையா தான் இருக்கு மகளே ஷில்பா நவனி எப்படியுமா காப்பாத்துவே பிரியா போன் எதுக்கு கேக்குறீங்க உங்ககிட்ட போன் இல்லையா என்கிட்டயா போன் இல்ல போய் காலேஜ் படிக்கிற பொண்ணுகிட்ட போன் இல்லையா இதை நான் நம்பணுமா எங்க உண்மை சொன்னா நான் நம்பர் கேப்பேன் தான எப்படி சொல்ற இல்ல நிஜமாலே என்கிட்ட போன் இல்ல ம் நான் நம்ப மாட்டேன் உண்மையாவே என்கிட்ட போன் இல்ல இப்போ நீங்க போன் தருவீங்களா தர மாட்டீங்களா நீ உன்னோட போன் நம்பர் தருவேன்னு சொல்லு அப்பதான் நான் என் போன் தருவேன் ஐயோ என்கிட்ட போனே இல்ல வேற எப்படி உங்க நம்பர் தர முடியும் ஏன் பிரியா உங்க வீட்ல உங்களுக்கு போன் வாங்கி தரலையா தந்திருந்தாங்க அந்த போன் உடைஞ்சு போச்சு இப்போ என்கிட்ட போன் இல்ல அப்படியே பிரியா போன் இல்லாம இந்த காலத்துல ஒரு பொண்ணா என்னால நம்பவே முடியல அதான் சொன்னல என் போன் உடைஞ்சு போச்சுன்னு பிரியா போன் இல்லாம எப்படி உன்னால இருக்க முடியுது எங்க வீட்ல வந்து இருந்து பாருங்க தெரியும் உங்க போன் தாங்கல பிரியா நீ ஃபர்ஸ்ட் டே சொல்லிருந்தா நான் புது போனே வாங்கிட்டு வந்திருப்பேன் இவ்ளோ லேட்டா சொல்லிட்டிய பிரியா எனக்கு புது போன்லாம் நீங்க வாங்கி தர வேண்டாம் ஏன் பிரியா நான் வாங்கி தந்தா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்போ எனக்கு பேசுறதுக்கு மட்டும் போன் தந்தா போதும் கொஞ்சம் தாங்க பிரியா இவ்வளவு அவசரமா நீ யார்கிட்ட பேச போற? அதுவா என் friend கிட்ட தான் பேசணும். friend கிட்டதானே பிரியா உங்க அம்மா கிட்டே ஃபோன் வாங்கி பேசலாமே. எங்க அம்மா ஃபோன்ல பேலன்ஸ் இல்லை. சரி பிரியா உங்க அண்ணி ஃபோன் வாங்கி பேசலாம்ல. எங்க அண்ணி ஃபோன் எடுத்துட்டு வரல. எதுக்கு இப்ப ஸ்ட்ரிக் பீங்க? இல்ல ஃபோன் இல்லாத குடும்பத்தை இப்போ நான் முதல் முறிய பாக்குறேன். இந்த காத்துல ஃபோன் இல்லாம பாட்டிங்க கூட இருக்குது இல்ல. ஆனா நீங்க ஃபேமிலியா ஃபோன் இல்லாம இருக்குது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு நம்மனா நம்புங்க நம்பட்டி போங்க போன் தருவீங்களா மாட்டீங்களா மாட்டேன்னு சொன்னா நான் போறேன் கோச்சுக்காது பிரியா நீ கேட்டு நான் தராம இருப்பனா முதல் முறையா நீ வாய் திறந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்க கண்டிப்பா தரேன் இந்த பிரியா பேசிட்டு குடு ரொம்ப தேங்க்ஸ் ம் ரொம்ப தேங்க்ஸ் பிரியா சிரிச்சு இப்பதான் பாக்குறேன் எவ்வளவு அழகா இருக்கா இவ போனை கேக்குறது பார்த்தா பேசுறது கேட்ட மாதிரி இல்லையே என் நம்பர் எடுக்க ட்ரை பண்றாளா இல்லைன்னா என் போன்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாளா என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே நம்பர் கொடுத்துருப்பேன் அதுவா இருக்க வாய்ப்பில்லை இல்ல செக் பண்றதுதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ம் பாக்கட்டும் பாக்கட்டும் அப்பயாவது மேடம்க்கு என்னைக்கு பிடிக்குதான்னு பாப்போம் ஆமா எப்படி இவ போன் இல்லாம இருக்கா ஏன் உங்க வீட்டுல போன் தராம இருக்காங்க என்ன காரணமா இருக்கும் என்ன சிவா எடுக்கவே மாட்டேங்கிறாரு சிவா எடுங்க சிவா அவங்க கூட பேசணும் எனக்கு நிச்சயம் நடக்க போது சிவா போன் அட்டன் பண்ணுங்க ஸோ ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு இவர் எங்கே போனார் ஏன் அட்டன் பண்ண மாட்டுறாரு இவருக்கு என்னாச்சு எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு வேலை நீ நினச்சி நினச்சி சாப்பிடாமல் மயங்கிட்டாரோ பாவம் சிவா என் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்காரு அவருக்கு இப்போ என்னாச்சுன்னு தெரியல பிரியா அண்ணி பிரியா இது யார் ஃபோனு

இவ இல்லையே அவர் எதுக்கு இவன் கிட்ட கொடுக்க போறாரு இவ தான் வாங்கியிருக்கா என்னமோ தப்பு பண்ணுறா அது மட்டும் தெரியுது